உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனை வண்டி கொள்கிறோம். இந்த ஓட்ட வாளியெல்லாம் பின்னு தெரியுது, ஓட்டவாளியில் நல்ல கஞ்சி வாளி. இன்றைக்கு பார்த்தீங்களா என்ன சாப்பாடு? இன்றைக்கு இடிய அரிசிமா, இடியப்பமும், சோதியும், தக்காளி பழத்தில் சோதியும், இடி சம்பளம். இடி சம்பளம் இன்றைக்கு வெளிக்கிட்டோட திரியல ஒரு பொருட்களும் வாங்கினா போச்சு. என்ன சொன்னால் நேற்றுலேருந்து பெட்ரோல், இங்கே ஒரு சேர்த்துலேயும் பெட்ரோல் எடுக்கலாம் போச்சு. அப்போ எங்களுக்கு பைக்கு அவ்வளாண்டு பெட்ரோல் இல்லை, மட்டும் மட்டும் தான் நிற்கிதா தான் விடும். வெளியில் வெளிக்கிட்டு போயில வீட்டில் இருந்த பொருட்களை கொண்டு வந்து ஒரு உரிய உணவை தயாரிச்சிருக்கிறோம். அது ஒரு நல்ல உணவு தானே. என்ன காய்ச்சல் பெருத்த முடிஞ்சதுனால் முதலாவது வந்து நிற்கிற இந்த உணவு தான் இடியப்பமும் சோதியும். எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை, நான் இடியப்பம் அந்த என்னென்னு சொல்கிறது விரும்பி சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிடணுன்றா சாப்பிடுவேன், விரும்பி சாப்பிட மாட்டேன். இப்போ ரெண்டு வேறு வேறு சாப்பாடு இருக்குது, ஏதாவது தெரிவு செய்ய முடிஞ்சுன்னா நான் இடியப்பம் தெரிவு செய்ய மாட்டேன், மற்ற சாப்பாடு தான் தெரிவு செய்வேன். அவ்வளோத்துக்கு இடியப்பம் அவ்வளோண்டு விருப்பம் இல்லை எனக்கு. இடியப்பம் விருப்பம் பெரும்பாலும் ரோக்கு பெருசாக அவிக்க வந்திருக்காதுனா அதில் இடியப்பம் பாரு இல்லை எனக்கு. சரி, ஒரு தொடர்ந்து காணொலியை பாருங்கோ, உங்களோட காணொலிக்காக முதல் முதல் வந்து தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கோ. சுடுதண்ணி, சுடுதண்ணி நல்லா கொதிச்ச கொதிச்சா என்ன கொதிக்க வச்சதோ ஆற விடணும். கொஞ்சம் விளாஞ்சு விட்டுல தான் இடியப்பம் கிடைக்கும். உப்பு, தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு ஆற விட்டு எடுப்போம். தாவி போய்கொண்டிருக்குது, சுடுதண்ணி ஆறி வந்துடுது. இப்போ தண்ணியை விட்டு குழைப்போம். இடியப்பம் குழைக்கிறது குழையாக இருந்தால் குளியவே இல்லாது. நான் தான் கஷ்டப்படணும், குளிகிறால கஷ்டப்படுது. இடியப்பம் பார்த்து குழச்சி கொண்டு வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் குழச்சா சரி. எனக்கு ஒருத்த கை ஆட்டையில் ஆக்கிடாக்கு, அதான் கஷ்டமாக இருக்கு. நாக்கி போய் கடிச்சு ஊசி போட்டது, கை நூறு போய் நாக்கி கடிச்சு விட்டது, பெரிய ஊசி போட்டது, ஊசி போட்டது கை ஆட்டை வேதனையாக இருக்கு. நான் சுகமாக நிற்கிறோம், நான் சுகமாக இருக்குது, ஆனால் எனக்கு ஊசி போட்டது குழச்சி போச்சு, கையில் கட்டி ஆயிடுது. இடியத்துமா குழச்சாச்சு, இப்போ புளிஞ்செடுப்போம். இடியப்பம் பஞ்சு போல பாயுது கீழே. அஞ்சுதான் வைக்க போறோம், அடியில தான் பெரிய தட்டு வைக்கணும். கையில பேன மேய் ரெண்டு அது பேர் உடஞ்சு வச்சுது, நேரத்தை பூசி வச்சுக்கிறது ஆசைதான். நேரம் பேன மேய் ஸ்கூல்ல பூசுறான அந்த பழக்கம். அஞ்சு தட்டு தான் வைக்கலாம், பஞ்ச வச்சுட்டு மூடி விடுவோம். ஒரு தடவை நிறைய வெவஞ்சிட்டுது. சுடுது சூடா இருக்கு. இடியப்பம் வந்து தனியா அரிசி மாவிலையும் வைக்கலாம், இல்ல கோதுமை மாவையும்
அரிசிமாவை கலந்து அவிக்கலாம். கூடுதலாக கோதுமை மாவு வாட்டி அரிசி மாவோட கலந்து அவிக்கிறது. நான் தனி அரிசி மாவெல்லாம் அவிக்கிறேன். இடி சாம்பார் செய்ய போகிறேன். செத்தமிளகாய் வந்து பொறிச்சுட்டு மெதுவாக மெல்லமாக பொறிச்சுட்டு நல்லா சூடாக சொட்ட எண்ணெய் விட்டு வறுக்கிறது. வெங்காயம் உள்ளி கருவேப்பிலை உப்பு தேங்காய்ப்பு. இப்போ வந்து செத்தமிளகாய் வந்து நான் மெல்லிய சூட்டில் வறுத்தெடுக்க போகிறேன். செத்தமிளகாய் சேர்ப்பேன். எண்ணெய் விட கொஞ்சமாக தேங்காய் சித்தமிழாக வறுக்கிற கூட்டோடையே வெங்காயத்தையும் கொள்ள போடையும் இப்படி வறுத்தெடுப்பேன். வறுக்கிறது சூடுகாட்டு சூடுகாட்டு நல்லா இருக்கும். இப்படி இப்படி சூடு இதாண்டு வறுத்தெடுத்து போட்டு சம்பல் அடித்தா புளி விடவே தேவையில்லை. ஒரு புளியும் விட தேவையில்லை. நல்லா இருக்கும். நான் புளியே விடல வறுத்த வெங்காயத்தையும் வதக்கி எடுத்தாச்சு. வேறாக்கி விடுவாங்க. இப்போ இதுக்குள்ள தேங்காய்ப்பு போடுவோம். இது எப்படி இங்கோ கருவேப்பிலையும் சேர்த்து பிடிப்போம். சம்பல் அடித்தாச்சு. அடுத்த இனி வந்து சொதி வைக்க போகிறோம். வெங்காயம் சொதி வந்து அவிய வச்சு தான் காய்ச்ச போகிறோம். இல்லை இல்லை வதக்கி போட்டும் வைக்கலாம். வதக்கியும் அம்மாவுக்கு வைக்கிறவே நான் இல்லை எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சித்தல் இல்லாமல் சி தக்காளி பழம் எல்லாம் போட்டு வதக்கி போட்டு பச்சை மிளகாய் தக்காளி பழம் கருவேப்பில வெள்ளைப்பூடு கொஞ்சமாக தண்ணியும் விட்டுட்டு அவிய வைப்போம். உப்பையும் போட்டு உப்பையும் போட்டு அவிய வைப்போம். நான் அவிஞ்சிட்டது தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் அவிஞ்சிட்டது. மஞ்சள் கொஞ்சமாக போடுவோம். தேங்காய்ப்பால் நல்ல பாலாக விடணும்.
சோதி நல்லா கொதிச்சிடுது இறக்குவோம் இத என்ன சின்ன அடியே பாவை கடைசி மாவுல வந்த அடியே போமா அது கொஞ்சம் அடியேவா இருக்கு எல்லாம் கலந்து தான் வரும் சோதி சம்பல் இடி சம்பல் சம்பல பாக தான் பாவும் சம்பல் முடியவே நீ இல்லையே சுவையா தான் இருக்கும் இந்த கிவேர் வந்து மடியில் இருந்து ரெண்டாக்கு உள்ளுக்கு இருக்கையில கொஞ்சம் மிரிட்டா இருக்கு உள்ளுக்கு காத்து மடிச்சு கொண்டு இருக்குது சரி சொதிய விடுங்கோ சொதி விழுவா வாரம் நான் அடிய போதும் ஒரு சம்பளை வச்சு எடுத்துட்டு சம்பளை வச்சு விட்டு சாப்பிடுங்க சொதி நீங்கள் அப்படி என்ன தொட்டு எடுங்க வீணா விட வேண்டாம் அப்புறம் வீட்டை குள்ளாச்சி சாப்பிடுங்க நீங்கள் வடிவம் விக்கல் நிக்காதா இடியப்பம் சம்பளம் நல்லா இருக்கும் இங்க கொடுத்த காலையில வந்து இடியப்பம் சம்பளம் தான் சாப்பிடுவோம் கூட தனிச்சம்பளம் முடிய போமே இரவிலான் சோதிக்க முடிய போ உரைக்குது வேற உரைப்பு செய்யுதா ரொம்ப செமையா இருக்கு சரி ரோலே இந்த காணொலியை தோட முடிச்சு கொள்ளலாம் இன்னும் நல்ல காணொலியில் சந்திக்கிறோம்னா